சிட்டி நியூஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியில் ஈவினிங் டைம் சூப்பரான ஒரு மாலை பொழுது, அப்படியே சூரியன் அழகாக அஸ்தமிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மக்களுக்கு ஒரு இயற்கை காட்சிகளை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அவுட்டோர் மொட்டமாடி உடம்பு சரியில்லாமல் இருந்து ஒரு வாரத்துக்கு பிறகு உங்களை எல்லாமே வந்து ஓப்பனில் மொட்டமாடியில் நம்ம சந்திக்கிறோம். ஏன்னா போன லாக்டவுனில் மொட்டமாடியில் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போது கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல. ஓகே, இன்றைக்கி வந்து இந்த திருப்பூரில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனைன்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். நேத்தனை சொன்னோம், இந்த ஊசி போட்டால் தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம புதுசாக வந்துக்கிற கலெக்டர் நம்மக்கார் இந்த வாக்காளர் லிஸ்ட் பிரகாரம் என்னென்ன தொகுதியில் யாரார் என்னென்ன வார்டில் யார் பேரில் இருக்குது அவங்களுக்கு மட்டும்தான் ஊசி போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறையாக பண்ணிகிட்டு இருக்கார் இல்லையா. திருப்பூர் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி தொழிற்சங்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி சிபிஐ சிபிஐஎம் அப்புறம் ஏஐடியூசி இந்த மாதிரி நிறைய தொழிற்சங்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து திருப்பூரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வெளியூர்லேருந்து வந்தவங்க இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துல வாழ்க்கை அவங்களுடைய அந்த வாடகை வீட்டில் குடியிருப்பாங்க. திடீர்னு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த அட்ரஸில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஊசி போட தடுப்பூசி போட வரும்போது இந்த அட்ரஸில் அவங்க இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன செய்வாங்க, அங்கே இல்லைன்ற மாதிரி ஆகிடும், ஊசி போட முடியாது. ஸோ உங்கள் நோக்கம் வந்து நிறைவேறாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வாக்காளர் லிஸ்ட் மாதிரியே போட்டு அந்தந்த வார்டு வாரியாக போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப கெடுபடி காட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரியும். அதே மாதிரி இந்த சில நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா, குறிப்பாக சிஐஐன்னு சொல்லுவாங்க, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, இந்திய தொழில் கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அமைப்பு சார்பாக அந்தந்த தொழில் நிறுவனங்கள் அவங்க உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களை வந்துட்டு ஃபுல்லாக வந்து அந்தந்த தொழிலாளர்களுக்கு தடுப்பூசி போடுற அந்த ஒர்க்கெல்லாம் ஈஸியாக பண்ணிகிட்ருக்காங்க, ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதே வந்து இவங்க முன்னுதாரணமாக காட்டுறாங்க, பாருங்கள் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்படி எல்லா தொழில் நிறுவனங்களும் வந்து அந்தந்த தொழில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு இந்த மாதிரி ஊசி போடுற ஒர்க்கை பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து அந்தந்த நிறுவனங்கள் ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கலெக்டர் மனு கொடுத்துருக்காங்க. கலெக்டரும் சரி பார்க்குறேன் அப்படின்னு இருக்காரு. இது வந்து திருப்பூரில் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு பெரிய சிக்கல்னா, கம்பல்சரியாக ஊசி போட்டால் தான் வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வரப்போகுது. அதுக்குன்னு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதில் ஒரு சட்ட சிக்கல் என்னென்னா, எங்கேயுமே அந்த ஊசி நான் கட்டாயப்படுத்தி தான் நாங்கள் போடலை, இது உங்கள் விருப்பத்தில் தான் போடுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விதிமுறை இருக்குது அதில். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஊசி போடுறதும் போடுறதும் உங்கள் விருப்பம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு விதிமுறைகள் தான் பொதுமக்களை குழப்புது. நிறைய பேர் வந்து தயங்குறதுக்கு காரணம் அது ஒன்று தான். அதுக்கு என்ன மாதிரி பண்ண போகிறாங்கன்னு தெரில. இது திருப்பூருடைய இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டு. நிறைய பேர் வேலை கேட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. நாங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம், நம்ம உள்ள இருக்கிற வீடியோக்களில் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அதாவது என்னென்ன கம்பெனியில் வேலை, என்ன சம்பளம், தங்குற வசதி இருக்கா, சாப்பாடு வசதி இருக்கா அப்படின்னு. நேற்று கூட ஒரு வீடியோ போட்டோம், காலையில் ஒரு வீடியோ போட்டுருவோம், டிரைவர்லாம் தேவைன்னு சொல்லி போட்டிருக்கோம். எலக்ட்ரிக்ஷன், அதாவது மெக்கானிக்கல், ஏசி மெக்கானிக் இந்த மாதிரி தேவைன்னு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள், அவ்வளோ இருக்கிற வீடியோ பாருங்கள், அதில் ஃபோன் நம்பர் இருக்குது, அதை எடுத்து ஓனர்கிட்ட பேசுங்கள். சார் இந்த மாதிரி டாலர் சிட்டி நியூஸில் பார்த்தேன், வேலை வாய்ப்பு இருக்குங்களா, என்ன மாதிரி வேலைங்க, நாங்கள் எப்போ வரலாங்க அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு உண்டான பதில், உங்களுக்கு அவங்க டைம்ஸ் ஒத்து போச்சுன்னா வர சொல்லிடுவாங்க, நீங்கள் திருப்பூருக்கு வந்துடலாம். வரும்போது இ பாஸ் வாங்கிட்டு வரலாம். அதே மாதிரி 28ஆம்தேதிக்கு அப்புறம் அந்த இ பாஸ் அப்படிங்கிற மேட்ரும் இருக்காதுன்னு நினைக்கிறோம், இ ரிஜிஸ்டர் சாரி இ பாஸ் இல்லை. அதனால் இதுதான் சிச்சுவேஷன். ஸோ வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, திருப்பூர் பற்றி ஏதாவது அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் பாருங்கள், நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதாக இருந்தாலும் போட்டுவிடுங்க. நிறைய பேர் விசாரிச்சுட்டே இருக்காங்க, மிஸ்டர் ராஜன், அதே மாதிரி வந்துட்டு மிஸ்டர் ராமு சார், ராமன் சார், அவங்க எல்லாருமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. உடம்பு பரவாயில்லைங்க, நல்லாயிடுச்சு. நாளைக்கு நான் திருப்பூர் கிளம்பிடுவேன். கொள்ளாங்க நிறையா ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ட்ரெயினை விட்டாங்க, அங்கே போய்ட்டு அப்டேட் செய்தியில் கொடுத்துட்டே இருக்கோம். பார்ட் டைம் ஒர்க்கு, அதே மாதிரி வந்து ஒரு ஒர்க்கில் இருந்துட்டு இன்னொரு ஒர்க்கு வீட்டிலேருந்து பண்ணுற மாதிரியான ஒர்க்கு அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கும் நமக்கு நாங்கள் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதாவது வீட்டிலேருந்து செய்கிற மாதிரி சிறு தொழில்கள், பேங்க்கில் எங்கெங்கே லோன் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து அந்த அட்ரஸும் ஃபோன் நம்பரும் நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒவ்வொரு வீடியோலும் அடுத்து நான் கொடுக்குறேன், பாருங்கள். காலையில் வேலை வாய்ப்பு செய்திகளில் டிரைவர்கள் தேவைப்படுறாங்க. அதே மாதிரி நேற்று முன்தினம் போட்டதில் வந்து டெய்லர்ஸ் ஒரு 200 பேர் தேவைப்படுறாங்க. ஸோ வேலை வாய்ப்பு நிறையா இருக்குது, நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்துகிட்டே இருக்கும், பாருங்கள், கனெக்ட் பண்ணுவோம். கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, லைட்டிங் கம்மியாகிட்டே இருக்குது, மறுபடியும் உள்ளே போயிட்டு ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். வாருங்கள், இணைந்து வெல்வோம். நன்றி. டாலர் சிட்டி நியூஸ். தேங்க்யூ.